லாட நைவராஜா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போகிறோம், சமோசா செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமோசாவுக்கு மாவு செய்கிறதுக்கு மைதா மாவு ஒரு கப் எடுத்துருக்குறேங்க, முக்கால் கப் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றுனா போதுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிடலாங்க. மைதா மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிங்கனாவே போதும். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்குங்க. மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் வந்து மாவு ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி நம்ம தோசைக்கல்லில் ஒரு 2 நிமிஷம் வந்து முழுசு வேகாமல் நம்ம சுட்டு எடுத்துக்கணும். ரொம்ப செவக்க தேவையில்லை, சூடானா போதும். சமோசா மசாலா செய்யறதுக்கு தேவையான மசாலா பொடி பார்த்துக்கலாங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் வந்து ஒரு 4 சிட்டிகள், காய் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, நீள வாக்கில் கட் பண்ண வெங்காயம், டேஸ்ட்டுக்கு சின்ன தக்காளி வந்து 1, பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்திருக்கோம். இப்போ வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாங்க. அடுப்பத்தை வச்சாச்சுங்க, ஒரு கடாய் வச்சாச்சு. தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாங்க. சமோசாவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பாதி வேக்காடு வெந்தால் போதும். நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும்போது மீதி வந்து நல்லா வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெங்காயம், அதனால பாதி வேக்காடு வெந்தால் போதுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி வந்து வேக வச்சதுனால ரொம்ப வதக்க தேவையில்லைங்க. ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ மசாலா பொடியெல்லாம் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ பொடியெல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. கடைசியாக மசித்து வச்ச உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஷீட்டை வந்து சமோசா மாதிரி நம்ம ஷேப் பண்ணி உள்ளே வச்சு நம்ம வந்து மடிச்சிடலாம். சமோசா வந்து காயெல்லாம் வந்து வச்சு ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுங்க. அது பார்த்திங்கன்னா மைதா மாவை தண்ணி ஊற்றி கலக்கி பசை மாதிரி செஞ்சு வச்சாச்சு. இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இப்போ ஷீட்டை எப்படி மடிக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி கோன் ஷேப்பில் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காய் வந்து உள்ளே வச்சிடலாம். காய் வைக்கிறதுக்கு முன்னாடி பசை போட்டு நம்ம ஒட்டிடலாம். தேவையான அளவு மசாலா வச்சாச்சுங்க. இப்போ நம்ம வந்து இதை ஒட்ட போகிறோம். அவ்வளோதாங்க, சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறோம். எல்லா சமோசாவையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க.
எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்ச அந்த சமோசாவை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாங்க. சமோசா வந்து நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். சூடான டேஸ்டான சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.